இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்திக் கொள்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தவறாமல் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள், மற்றவர்கள் கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே நீங்கள் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வளர்ச்சியடை பத்திரிகை, நாங்கள் வெளியிட்டிருக்கிற புஸ்தகங்கள் உங்களுக்கு தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்கிறார். அதே அதிகாரத்தில் முந்தின வசனம் 18 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அதோடு கூட பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறாரே, அது என்ன என்பது நம் எல்லாருடைய மனதிலும் ஏற்படுகிற ஒரு கேள்வி. ஏன் ஆண்டவர் அவிதமாய் சொல்லுகிறார், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர் வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே வனாந்திரத்தில் வந்த தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வழி உண்டாக்குறதை பார்க்கிறோம். அவாந்தர் வழியிலே தாகத்தோடு இருந்த மக்களுக்கு தண்ணீர் ஆறுகளை உண்டாக்கி தாகத்தை தீர்ப்பதை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் செய்திருக்கிற நான் உன் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னென்ன காரியங்களிலே ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்ய போகிறார் என்பதை குறித்து ஒரு ரெண்டு வசனங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது சாமுவேலின் 1:10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அந்நாள் போய் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் கூட சொல்லலாம், அண்ணல் அன்றைக்கு தான் அழுகிறாளா? தனக்கு குழந்தை இல்லாதனாலே எத்தனை வருடங்களாக, கிட்டத்தட்ட 10 மேலாக அவள் அழுது கொண்டிருக்கிறாளே. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் என்ன விசேஷித்த ஒரு அழுக என்று சொல்லி நினைக்கலாம். இல்லை அருமையானவர்களே, புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உன் கண்ணீரிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் கண்ணீரின் அனுபவத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். என்ன, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எப்படி இந்த 10 வசனத்திலே அவள் கண்ணீரோடு மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாலோ, அதற்கு பிறகு அவள் கண்களிலே கண்ணீர் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவள் கண்களிலே கண்ணீர் இல்லை. அதுதான் அவள் கடைசியாக அழுத அழுகை. அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 10 மேலாக என்னெல்லாம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம். 3 வசனத்திலே வருஷந்தோறும் பலியிடுவதற்கு அந்த ஆலயத்துக்கு வர்றாங்க. அப்படியானால் வருஷந்தோறும் அவள் அழுதுகொண்டு தான் இருப்பான். கிட்டத்தட்ட 10 மேலாக வந்து அழுது கொண்டே தான் இருந்திருக்கிறான். அழுதது உண்மைதான், ஆனால் இதுக்கு முன்பு அவள் அழுத அழுகையின் அனுபவங்கள் வேறு, இன்று அவள் அழுகிற அழுவையின் வேறு. இதுக்கு பிறகு அவளுடைய கண்களிலே கண்ணீர் இல்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கண்ணீர் விடுகிற அனுபவம் இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அந்த வார்த்தையின்படி உங்களுடைய அழுகைக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். சாதாரணமாக நம்முடைய கண்களிலே தூசி துரும்புகள் காற்றடிக்கும் போது விழுந்து விட்டால் உடனே நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் வந்து அந்த தூசியை வெளியாக்குகிறது. அதற்குத்தான் கண்ணீர் சுரக்கிறது. அந்த தூசி வெளியே வரவில்லை என்றால் அந்த கண்ணீர் வேஸ்ட். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், மன அழுத்தங்கள், நம்பினவர்களால் வந்த மோசங்கள், இப்படி பல விதங்களிலே கண்ணீரின் அனுபவங்கள் வருகிறது. ஆனா வெற்றியுள்ள கண்ணீர் என்ன, ஆசீர்வாதமான கண்ணீர் என்ன என்று சொன்னால், அந்த கண்ணீர் வந்து வெளியான உடனே அந்த துக்கமும் அதோடு போய்விட வேண்டும். ஆமென். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இங்கே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்னளுடைய வாழ்க்கையில அந்த கண்ணீருக்கு பிறகு அவருடைய கண்களிலே கண்ணீர் இல்லை. காரணம் 18 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. காரணம் ஒரு சாமுவேல் உருவாகிவிட்டார். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாள். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீர் ஜெப வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய காரியத்தை செய்ய போகிறார்.
இனி நீ அழுது கொண்டிரா என்ற வார்த்தையின்படி உங்கள் துக்க நாட்கள் முடிந்துவோம் என்று சொல்லி ஏசாயா 60 வாசிக்கிறோமே, அதே போல துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். காரணம் 56:8 வாசிக்கிறோம், உன் கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்கிறது, அவருடைய கணக்கில் இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை தம்முடைய கணக்கில் எடுத்திருக்கிறபடியினால், அவர் அதை பொறுப்படுத்திக் கொண்டபடியினால், இனி உங்களுடைய கண்களிலே கண்ணீரை காணக்கூடாதபடி கர்த்தர் அதை இன்றைக்கு மாற்றிப்படுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையின் அனுபவத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். முதலாவது அதை விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ங்கள். இரண்டாவதாக ஆதியாகமம் 24:22 நாம் வாசிக்கும் போது எலியேசர் ரெபேக்காளுக்கு பொற்காதணிகளையும் 2 போட்டான் என்று பார்க்கிறோம். தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறான், குடி என்று சொல்லி ஒட்டத்துக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி அவள் சகலவற்றையும் திருப்திப்படுத்துகிறாள். இந்த சம்பவம் முடிந்தவுடனே எலியேசர் அவளை சந்தோஷப்படுத்தும்படியாக காதணி கொடுக்கிறான், கைகளுக்கு கடகம் போட்டு விடுகிறான். நன்றாய் கவனிங்கள், அவள் வீட்டுக்கு வரும்பொழுது அவளுடைய சகோதரன் லாபான் அதை பார்க்கிறான். 30 நான் வாசிக்கும் போது லாபான் அவள் தரித்திருந்த காதணியையும் கடகங்களையும் கண்டு என்று வாசிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள், இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவள் போட்டிருக்கிற இப்பொழுது எலியேசர் கொடுத்த அந்த காதணியை ரெபேக்காள் தரித்திருக்கிறாள், போட்டிருக்கிறாள். அப்படியெல்லாம் என்ன நடந்திருக்கிறது? ஏற்கனவே அவளிடத்தில் இருந்த, அவள் உபயோகித்து வந்த, லாபான் கொடுத்திருந்த அந்த காதணியை கழற்றியிருக்கிறாள், அதை மாற்றியிருக்கிறாள். அதை மாற்றிவிட்டு எலியேசர் கொடுத்த புதிய காதணி, புதிய கடகத்தை காப்பு அந்த கையில் போட்டிருக்கிறாள். இப்பொழுது லாபான் பார்த்த உடனே அந்த காப்பு, அந்த கடகம், அந்த காதணி அவனோடு பேசுகிறது, அவனோடு பேசுகிறது. அவன் கேட்கிறான், எங்கே இருந்து வந்தது? புதிதாக போட்டிருக்கிறாயே, எப்படி இது உனக்கு கிடைத்தது? அவள் எல்லா விவரத்தையும் சொல்லுகிறான். உடனே அவன் துறவில் இருக்கிற எலியேசரை பார்த்து இவன் ஓடுகிறான் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, இதுவரை இல்லாத ஒரு புதிய கிருபை, இதுவரை இல்லாத ஒரு புதிய ஆசீர்வாதம், இதுவரை இல்லாத நீ பெற்றுக்கொண்டிராத ஒரு புது மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அந்த கிருபை உன்னோடு பேசும், அந்த கிருபை மற்றவங்களோடு பேசும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வல்லமையை உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களிலே இதுவரை நீங்கள் கண்டிராத, பெற்றிராத, அனுபவித்திராத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி அவள் அணிந்திருக்கிறதை லாபன் பார்த்தனோ, அதே போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை உங்கள் குடும்பம் பார்க்கும், உங்கள் ஜனம் பார்க்கும், உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் பார்ப்பாங்க. எப்படி இப்படிப்பட்ட உயர்வு கிடைத்தது? எப்படி விதமான ஒரு மேன்மை கிடைத்தது? அது தானாய் கிடைக்கவில்லை, தேவனாய் கர்த்தரே அதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய கருத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் அவ்விதமான நன்மை செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார், அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே நீங்கள் வாசிப்பில்லானால் எலியேசர் ரெபேக்காளை ஈசாக்குக்கு முன்பாக கொண்டு விடுகிறான். அப்ப ஈசாக்கு எதை கவனிக்கிறான் பாருங்கள், என்னென்னலாம் தான் செய்தேன் என்று சொல்லி சகல காரியங்களையும் எலியேசர் ஈசாக்குக்கு விவரமாய் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஈசாக்கு அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படி கூடாரத்துக்கு கொண்டு போனான் என்று போட்டிருக்கு. அப்ப ஈசாக்கு எதை கவனிக்கிறார்? நான் கொடுத்து விட்ட காப்பு, நான் கொடுத்து விட்ட கம்மல், நான் கொடுத்து விட்ட வஸ்திரம் அவள் போட்டிருக்கிறாளா? ஆ, போட்டிருக்கிறான், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே கொண்டு போய்விட்டார். மணவாளான கிறிஸ்து, மணவாட்டியா திருச்சபையாக உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி? நான் இவர்களுக்கு என்னென்ன காரியெல்லாம், கிருபெல்லாம், வஸ்திரெல்லாம் கொடுத்தனே, இதை யார் யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்களை மணவாளான கிறிஸ்து மணவாட்டியை தம்மோடு கூட ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இதை நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஒரு புதிய ஆபரணம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். மூன்றாவதாக 1 Samuel 17:40 நான் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கோலியாத்துக்கும் இடையிலே பயங்கர பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. சவுலுடைய பட்டாளம் பயந்து போயிருக்கிறாங்க. கர்த்தர் தாவீதை எங்கே கொண்டு வருகிறார்? தாவீது சொல்கிறான், நான் இந்த மனிதனோடு யுத்தம் பண்ண போகிறேன். ராஜா சொல்கிறார், முடியாதப்பா,
நீ ஆடு மேய்க்கிறவன், உனக்கு இதில் பழக்கம் கிடையாது, உன்னால் முடியாது. இல்லை, நான் வனந்தத்தில் ஆடு மேய்க்கும் போது ஒரு விசை ஒரு கரடி ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் அதில் ஒன்று போல தான் இருப்பான், கண்டிப்பாக என்னால் முடியும், தேவனுடைய பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அதுபடியாக அவன் யுத்தத்துக்கு போக ஆயத்தமான உடனே ராஜா தன்னுடைய கவசத்தை கொடுக்குறான். அவன் அதை போட்டு பார்க்குறான், முடியாது, அதை கலட்டி விட்டான். நேராக போகிறான், என்ன செய்யலாம் பாருங்க, 40வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், ஆற்றுக்குள் இறங்கி 5 கூழாங்கல் எடுத்தான். ஆற்றுக்குள் இறங்கி 5 கூழாங்கல் எடுத்தான். நன்றை கவனிங்கள் அருமையான கத்துட்டு பிள்ளைகளே, ஒரு புதிய கல் அவருடைய அடப்பை பைக்கிலே வருகிறது. இதுவரைக்கும் கல் உள்ளே இருக்கிறது. தூண்டில் கொண்டு போறவன் புழு கொண்டு போவா, துப்பாக்கி கொண்டு போறவன் குண்டு கொண்டு போவா, அதே போல கவன்கள் கொண்டு போறவன் கல் கொண்டு போவா, அதே போல அடப்பு பையில ஏற்கனவே தாவீது கல் வச்சிருக்கிறார். பின்ன ஏன் ஆற்றுக்குள்ள இறங்கணும்? முன்னால நிற்கிற மனுஷன் பெரிய உருவம், தன்னிடத்தில் இருப்பது குருவியை அடிக்கக்கூடிய கல். முன்னால நிற்கிறவனோ ஒரு ஜெயின்ட் ஃபிகர், பயங்கரமான ஒரு ஆள். இவ்வளோ பெரிய ஆளை அடிக்கணுமானா இந்த குருவிகள் வச்சு முடியாதுன்னு சொல்லி ஆற்றுக்குள்ளே இறங்கி கூழாங்கல் எடுக்கிறான். இது எதை குறிப்பிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தில் இறங்கி பலன் அடைகிறான். தேவனுடைய பிரசன்னத்தில் இறங்கி பலன் அடைகிறான். புதிய கல் என்பது பலன் அடைகிற ஒரு அனுபவம், கிறிஸ்துக்குள் பலன் அடைகிற ஒரு அனுபவம். இன்றைக்கி அநேக சமயத்தில் நாம் எடுக்கிற யுத்தங்களிலே அல்லது பிரயாசங்களிலே தோல்விக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த குருவிக்கல்லையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த குருவிக்கல் என்பது என்ன? உங்களுடைய ரெகுலர் ப்ரேயர். காலை எழுப்பினா ஜோமனும், படுக்கும்போது ஜோமனும், வாய்ப்பாட ஜோமனும், இது வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் பண்ணுற ஜபம், இப்படிப்பட்ட ஜபம் குருவிக்கல்லுக்கு சமம். நீங்கள் பார்த்துருக்கிற புதிய பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் பயங்கரமானதாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜபமும் அதுக்கு தந்தபடி பலனுள்ளதாக இருக்கணும். அவன் ஆற்றுக்குள்ளே இறங்கினான் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தில் இறங்கி தன்னை பலப்படுத்தி கொள்கிறான். 5 கூழாங்கல்ல எடுத்துக்கொண்டான். அதுக்கு பிறகு போய் அங்கே கோலியாத்தை வீழ்த்தி போடுகிறான். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இறங்கி, கிருபைக்குள்ளே இறங்கி, அவருடைய பிரசன்னத்தில் இறங்கி பலன் அடைவீர்களானால் உங்களுக்கு எதிரே நிற்கிற கோலியாத் பிரச்சனை எவ்வளவு பெருசானாலும் வீழ்த்துவது நிச்சயம். அதான் அன்று சொல்றாரு, புதிய கருத்தை செய்யணும்னு சொன்ன கருத்தை உனக்கு ஒரு புதிய கல்லை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நன்மை பெறுவதற்கு பழசை நீங்கள் மாற்றிடணும். அதுதான் லேவியராகமம் 26:10 வாசிக்கிறோம், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசி ஒரு வார்த்தையோடு முடிப்போம். யாத்திராகமம் 3:4 நாம் வாசிக்கும் போது அக்னி பற்றி எரிகிற முட்செடியை பார்த்த மோசே கிட்ட வருகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை கூப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். இந்த மோசே மாமனார் வீட்டில் இருந்தாலும் தன்னை பேர் சொல்லி மாமனார் கூப்பிட முடியாது, மனைவி கூப்பிட முடியாது. வனாந்திரத்தில் நம்ம யார் கூப்பிடுவது? இந்த வனாந்திரமான இடத்துல நான் வந்திருக்கிறேன், இந்த வனாந்திரமான இடத்துல என்னை பேர் சொல்லி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி அவனுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும், அவனுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவன் தீ இவ்வளோ பற்றி எரிஞ்சோம், செடி எறியாமல் இருக்குன்னு சொல்லி அற்புத காட்சியை பார்க்கறதுக்கு தான் போனான். ஆனால் அந்த அக்னி ஜுவாலையில் இருந்து அவனை நோக்கி ஆண்டுடைய சத்தம் வருகிறது, மோசே மோசே என்று சொல்லி. அப்படியான ஒரு புதிய வார்த்தை, அந்த புதிய வார்த்தையானது அவனுக்குள்ள ஒரு அறியாத, இதுவரை அவன் பெற்றிடாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குறது. நீ பேசுறது யார், கூப்பிடுறது யார், எதையுமே அவன் கேட்கல. அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, இதோ நான் அடியேன் என்று சொல்கிறான். என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த சத்தம் யாருடைய சத்தமா இருந்தாலும், என்னை கூப்பிடுறது யாரா இருந்தாலும், அந்த சத்தத்தை என்னால் மீற முடியவில்லை, அந்த சத்தத்தை என்னால் புறக்கணிக்க முடியவில்லை. ஆகினாலே அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி, இதோ நான் அடியேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 14 நாட்களாக இரவு பகல் தெரியாத ஒரு பிரயாணத்திலே சவுல் அவரோடு சேர்ந்த ஜனங்கள் அப்போஸ்தலர் 27 அதிகாரத்திலே பிரயாணப்பட்டாங்க. தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை முழுசும் அற்று போச்சு. ஆனா திடீர்னு சொல்லி ஒரு நாள் ராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்கிறது, பவுலே பயப்படாதே, நீ ரோமாபுரியில் நிற்கணும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள பலன் உண்டாயிற்று. அடுத்த நாள் எல்லாத்தையும் சொல்றான், என்னை ஆட்கொண்ட தேவன் என்னிடத்துல பேசியிருக்கிறார், அவர் சொல்லி அப்படிதான் நடக்கும், அதனால கப்பல் சேத வராது, நம்ம கரை போயிடும்னு சொல்லி அவ்வளவு தீர்க்கமாக பேசுகிறான். அவ்வளவு தீர்க்கமாக பேசுகிற காரணம், ஒரு புதிய வார்த்தை அவனுக்கு கிடைத்தது. அந்த புதிய வார்த்தை உண்டான உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் உண்டானதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கண்பு தேச பிள்ளைகளே, அதே புதிய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் படுத்திருக்க வேண்டியவர்கள் அல்ல, இனி பின்வாங்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் தைரியமாய் புறப்படலாம். காரணம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார், அது இப்பொழுதே தோன்றும். நாம் ஜெபிப்போமா?
இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்ன கர்த்தர், இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் புதிய காரியத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிருக்க போவதில்லை. ஒரு புதிய கண்ணீர் அது துக்கத்தை மாற்றிவிடும் என்று சொல்கிறீரப்பா. உனக்கு ஒரு புதிய ஆவரணம், ஒரு புதிய ஆபரணம், கிருபை தாளந்தை கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய கல், அதன் மூலம் சத்துருவை ஜெயமெடுக்க உதவி செய்கிறேன். புதிய வார்த்தை தந்து பலப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் அர்ப்பணித்த நன்மை சுதந்தரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.